ரைட், அடுத்த ரெண்டு ஓவர்ஸ்க்கு போகலாம். மேட்ச் ரெடி ஆயிடுச்சு. ஸோ செகண்ட் மேட்ச் ஆஃப் த வீக், செகண்ட் பார்ட் ஆஃப் த மேட்ச், அதாவது ரெண்டாவது டு நாலாவது ஓவர். ஸோ ரெடியாக இருக்க நம்ம டீமு. ஸ்கோர் பார்த்திங்கன்னா 36 for 2, 36 ரன்ஸு, 2 விக்கெட்டுக்கு. இந்த மூணாவது விக்கெட் வருமா என்னன்னு தெரியாது. அடுத்த பால் அப்படியே ஒரு ஷாட், இது எங்கே போகிறது? கரெக்டாக 4 போகும். 4 ரன்ஸ், 1 பவுண்ட்ரி. அடுத்த பேட்டிங், அடுத்த பால் ரெடியாக இருக்காங்க, விக்கெட் கிட்டக்க போடுறாங்க. என்ன மாதிரி ஷாட் அடிக்கலாம் பார்க்கலாம். ஓ நல்ல ஷாட், பட் நோ ரன்ஸ், ரன் எடுக்க முடியல. அடுத்த பால் ஃபேஸ் பண்ணதுக்கு ரெடி, இது லெக் கிட்டக்க போடுறா, எங்கே அடிப்பான், கொஞ்சம் சைடில் வருவானா என்ன? ஓ நாட் அ குட் ஷாட், பட் சிங்கிள் ரன் எடுத்துட்டான். அம்பையர் நோ சொல்கிறாரு. ஸோ பேட்ஸ்மேன் சேஃப். அடுத்த பால்க்கு ரெடி, 41 for 2 ஸ்கோர். லாஸ்ட் ஷாட்டுக்கு ரெடியாக அட்டாக் பண்ணுற ட்ரை பண்ணுறான். இது ஒரு சூப்பரான ஷாட், எங்கே போகும்? சிக்ஸர் தான். என்னையோ அது கேமில் கரெக்டாக அனிமேஷனுக்கும் பால் அடிக்கிறதுக்கும் டைமிங் வரல. அடுத்த பால் கரெக்டாக தான் லெக் கிட்டக்கு போடுறான். என்னதான் என்ன ஷாட் எடுக்க போகிறான்னு டவுட்டு. அது ஒரு ஷாட் தான், பட் நோ ரன், ரன்னே எடுக்காமல் ஷாட் பிளேட், அண்ட் தட்ஸ் ஆல். அடுத்த பால் லாஸ்ட் பால் இவனோட ஓவர், இதே மாதிரி ஷாட்டுக்கு போகிறான்னு நினைக்கிறேன். ஓ ரன்னே எடுக்கலை. ஸோ நோ ரன், 47 for 2. அடுத்தது லெக் ஸ்பின் போலர் வராரு, ரெடியாக இவனை தூக்கி வச்சிடலாமா கேட்குறதுக்கு கேள்விதா. அட்வான்ஸ்டு தான் போயிடுறான் ஷார்ட்டு. ஓய் ஷார்ட் ஆயிடுச்சு, பட் அது ஒரு டபுள், 2 ரன்ஸ் தான் அதுலேருந்து வரும். ஃபீல்டர் அங்கே ரெடியாக இருந்தார். அடுத்த பால் பேட்ஸ்மேன் ரெடி. ஓ விக்கெட் கிட்டக்க போடுறான். பேக் ஃபுட்டா ஃப்ரண்ட் ஃபுட்டா? பேக் ஃபுட் தான். ஓ அது ஒரு ரன்னா என்ன? ஆனா ரன் உள்ள முன்னாடி வந்துட்டான். ஸோ 50 for 2 ரன்ஸ், 50 for 2 விக்கெட்ஸ். அடுத்தது லாஃப் ஷாட்டுக்கு போகிறான், என்ன ஆகலான்னு பார்க்கலாம். ஓ மிஸ், பால் மிஸ் பண்ணான்னு நினைக்கிறேன். நாட் அவுட். அடுத்தது அதே ஷாட்டுக்கு தான் போகிறான். சூப்பர் அடிஸ்டான், சிக்ஸர். இன்னொரு சிக்ஸ் அடிச்சிட்டான். லாஸ்ட் ரெண்டு பால் தான் பாக்கி இந்த ஓவரில். அதே இடம் இல்லை, கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கா. அவுட்டா? நாட் அவுட்டா? இல்லை, ஐ திங்க் இட்ஸ் நாட் அவுட். ஏன்னா பேட்ஸ்மேன் க்ரீஸ் உள்ள இருந்தான். ஸோ நாட் அவுட் அம்பையர் சொல்லிட்டார். கஷ்டமான பாயிண்டில் சொற்பதால, கஷ்டமான பாயிண்டில் சொத்த வேண்டாம். மறுபடியும் அதே டெலிவரி, மறுபடியும் சேஃபா என்ன? அவன் மறுபடியும் சேஃப் தான், அம்பையர் நோன்னு சொல்லிட்டாரு. ஸோ தட்ஸ் ஆல், 51 for